ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்லேருந்து ரெக்யூர்மெண்ட்ஸ் இருந்திருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படின்றதே தெரிவிக்கிறாங்க அதனால் நீங்கள் தாராளமாக இது ட்ரை பண்ணலாம் இதுக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் மறுபடியும் அது மட்டும் தான் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன் பார்த்தோம் ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க யார் வேணால் இது ட்ரை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க என்ன போஸ்டிங்காக எடுக்க போகிறோன்னா ஏர்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஎஃப்சிஏடி அப்படின்றதையும் போய் சொல்லியிருக்காங்க போஸ்டிங் பண்ணி இதான் ஏர்மேன் போஸ்டிங்காக தான் எடுக்கப்படுறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதை நீங்கள் அவங்களுடைய அஃபீஷியல் சைட்டில் தான் அப்ளை பண்ண முடியும் வேறு எதுலையும் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் முழுக்க முழுக்க தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இதுக்கு அப்ளை பண்ண அப்ளை பண்ணணுன்னா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க என்னன்னா நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லை டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்த சொல்லியிருக்காங்க இல்லை டிகிரி முடிச்சிருக்கணும் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் பிஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதில் எதனால் ஒன்று முடிச்சுனாலும் நீங்கள் அப்ளை பண்ண எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் டோட்டல் வேகன்சி பார்த்தோம் இரநூத்தி ஐம்பத்தாறு வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க மினிமம் ஏஜ் குறைஞ்சபட்சமாக பதினெட்டு ரீச் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் இது அதிக அதிகபட்சமாக இருபத்தொன்றுக்குள்ளே இருக்கணும் இருபத்தொன்னுக்கு இருந்தா நீங்கள் அப்ளை பண்ணவே எலிஜிபிள் கிடையாது அப்படின்றதையும் நமக்கு தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் பே உங்களுடைய பேக்கேஜை பற்றி சொல்கிறாங்க உங்கள் செலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேக்கேஜ் என்னென்னு தெரியும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படணும் இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபாக இருக்குதுன்னா உங்கள் பெஸ்ட்டு பேக்கேஜாக இருக்கும் நீங்கள் அதை பற்றி கவலை பட வேணாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தா இங்கே முக்கியமான விஷயமே அதுதான் ஒரு மூணு விதமான ப்ராசஸாக இருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைன் டெஸ்ட் ஒன்று நடக்குது அப்புறம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் நடக்குது அப்புறம் இன்டர்வியூ நடக்கு பேசிக் இன்டர்வியூ நடக்குது இந்த மூணு ப்ராசஸ் நீங்கள் க்ளியர் பண்ணி அவனும் க்ளியர் பண்ணால் அது மட்டுமே உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்கன்னா ஈஸியாக க்ளியர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு அதோட முக்கியமான விஷயம் இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது கடைசி டேட்டு அடுத்த மாதம்தான் கடைசி டேட்டு அதனால குயிக்க அப்ளை பண்ணுங்க மறுபடியும் சொல்கிறேன் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது கடைசி டேட்டு பதினாலாம் தேதியோட முடியுது அடுத்த மாதம் அதனால் குயிக்க அப்ளை பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ண அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நீங்கள் பிடிச்சி இந்த மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே கூட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ பில் பண்ணி பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் நெக்ஸ்ட் வேலை சந்திப்போம்